என்னோட பேர் ஜி புஷ்பராணிங் சார். எங்கள் அப்பா பேர் என் கோவிந்தசாமி. எங்கள் அப்பா ரிட்டையர்டு எஸ்ஐ. இப்போ நான் வந்து சி1 டிராஃபிக் இண்டிஷனல் டியூட்டி பார்த்துட்ருக்கேன் சார். நான் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணி புரிஞ்சுட்டு வரேன். எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் அப்பா எனக்கு 8 வயசில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நான் 1997 பேட்ச் நான். அப்போ கிரேட் டூவாக நான் செலக்ட் ஆனேன். அப்போ வீராபுரம் இது டிஎஸ்பி இருந்ததால் எனக்கு அங்கேயே ஸ்டே பண்ணதால் சைக்கிள் உடைய சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து நான் புதுப்பேட்டைக்கு வரும்போது என்னோடய வீடு எக்மோர் கோட்டஸ்ன்றதால் ட்ராவல் பண்ணிட்டு போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து விட்டார். ஒரு 10 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தார் ரோட்டில் எப்படி போகணும் வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னமும் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் சார். இப்போ என்னோடய சர்வீஸ் வந்து 26வது வருஷம் தொடங்கியிருக்கு. இந்த 26 வருஷத்தில் நான் 23 வருஷம் நான் சைக்கிள் தான் சார் வந்துட்டுருக்கேன் போயிட்டுருக்கேன். எந்த டியூட்டியாக இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் நான் சைக்கிளில் போகிறது தான் வழக்கம். ரொம்ப லாங் ட்ராவல்லாம் நான் போய் சொல்லலை. லாங் ட்ராவலாக அனுப்ப முடியாது. எனக்கு நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ளே நான் போவேன். நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வெண்டர்ஸில் போட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன் சார். இல்லை சார், அந்த அதாவது நான் இப்போ பணிபுரிஞ்சது எல்லாமே வந்து தன்னார்பட்ட எல்லோன்றோ ப்ளஸ் அனைத்து காவல் நிலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை நான் டூடி பார்த்துருக்கேன் நான். ஸோ அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பேட்ரோல் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்போ இல்லை, நம்ம வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் மட்டும் போயிட்டு இருந்தேன். ஆனால் மற்றது டியூட்டி வரணும், ஒரு தபால் எடுத்துகிட்டு வரணும், இல்லை ஆஃபீஸர் இங்கே இருக்க வாமான்ஸுக்கு கூப்பிட்டாங்கனாலும் அப்போ நான் சைக்கிளில் தான் வருவேன். நான் போவேன். நான் சராசரியாக 5 to 10 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன் சார். எங்கள் வீட்டை நான் பழைய வண்ணாரப்பட்டில் இருந்து என்னோடய ஸ்டேஷன் கொத்தவாச்சாடி வர வரைக்கும் 3.5 கிலோமீட்டர் இருக்கும் ரிட்டர்ன். ப்ளஸ் இந்த பக்கம் நம்ம கம்ஷாப்ஸ்க்கும் இல்லை எங்களுக்கு ஏசி ஆஃபீஸ் சிந்தப்பட்ட சார் அங்கே போகிறதா இருந்தாலும் நான் சைக்கிளில் தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் சைக்கிள் ஏன் வராங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் நடந்துருக்கா? அது ஐயா சைக்கிள் கமிஷனர் சார் சைக்கிள் கொடுக்குற வரைக்கும் அந்த கிண்டல் இருந்தது சார். என்ன சொல்லுவாங்க என்ன ஒரு எஸ்ஐ ஆகிட்டு நீ கெத்தே இல்லையே உனக்கு ஏன் சைக்கிள் வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். எனக்கு அந்த வார்த்தையை வந்து நான் சிரிச்சிட்டே போயிடுவேன். நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்ய முடியாது. அவங்கள நான் கம்பல் பண்ண மாட்டேன். இதை நீ செய்யின்னு சொல்லி நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதுதான் அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன். உங்களுக்கு இதனால் வந்து எதுவும் காவல் நிலையத்திலும் பேர் மாதிரி இருந்தாலும் இல்லை இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கெட்டவங்க இல்லை சார். அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபீஸர் அதெல்லாம் சைக்கிள் ரானு கூப்பிடுவாங்க. நான் ஏர்லேருந்து வந்த சைக்கிளே ஓடிட்டு வந்ததால் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் அது புதுசாக தெரியல. அவள் அப்போத்தந்தே ஓடிட்டுருப்பா, அதனால் இப்போ கூப்பிட்டு விஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஆமாம், சைக்கிள் காரன் கூப்பிடுவாங்க. என் பேர் புஷ்பராணி இல்லையா, அதனால் கூடவே சைக்கிள் காரன் சேர்ந்து வேறு ஒன்று முன்னே சவுத் சைடில் ஒருத்தர் சைக்கிள் சரவணன் சார் ஒருத்தர் இருக்காருங்க சார். நான் பல்லாவரம் மணிப்பக்கத்தில் டியூட்டி பார்க்கும்போது அவரும் அந்த பக்கம் வருவார், நான் இந்த பக்கம் வருவேன். ரெண்டு பேரும் சைக்கிளில் தான் வருவோம், சைக்கிளில் தான் போவோம். அதுதான் சார், அடுத்து என்னோட விருப்பத்தை நான் அடுத்தவனை திணிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அவ்வளோதான். இல்லை சார், இல்லை சார், இப்போ இன்றைய தலைமுறை வந்து அடுத்தவங்க அட்வைஸ் கேட்குற அளவுக்கு இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. நீ சைக்கிளை வா, உடம்பு ஹெல்த்தாக இருக்கும், பிபி குறையும், சுகர் குறையுன்றது எனக்கு அவசியம் இல்லை. நான் டாக்டர் கிடையாது. எனக்கு நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வரேன் அவ்வளோதான். தேவையில்லையா சார், கேட்டாலும் சார் கேட்டுக்கிற அளவுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு வாங்க சார் சொல்கிறேன், எனக்கு தெரியாதுமா என்ன யாரும் சொல்றது கேட்பீங்களா இல்லையா? அதனால் வேண்டாம். எனக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் சொன்னாங்களா? என் பசங்களுக்கே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்கேன், சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் நீ சைக்கிள் தான் ஓட்டணும்னு நான் அவங்களே கம்பல் பண்ணலை. எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, அந்த வழியில் நான் என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு எங்கள் அப்பா ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தாரு, ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுத்தாரு,
எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை சார், என் பசங்க 9th 10th சார் படிக்கிறாங்க, சைக்கிளில் தான் போகிறாங்க, சைக்கிளில் தான் வராங்க. வாழ்த்துக்கள் சொன்னார் இல்லைங்க சார், வாழ்த்துக்கள் சொன்னார் அவருக்கு. அவர் விஷயம் சொல்லி என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணதே பெரிய விஷயம் சார. வாழ்த்துக்கள் சொன்னார். இது நான் இது மாலை மலரில் ஒருத்தர் மணிமாறன் சார் ஒருத்தர் என்னை கேட்டார் சார், நீங்கள் எத்தனை வருஷம் சைக்கிள், அவர் தன்னார்பிலேருந்து எனக்கு தெரியும், அப்பா அவர் அதை பற்றி எனக்கு கேட்கல. இப்போ ரீசெண்டாக போன வருஷம் 8th மாதம் கேட்கும்போது எத்தனை வருஷம் மேடம் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நான் அப்போ சொன்னேன், 22 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா. அப்போ இதை நம்ம இது கவர் ஸ்டோரியாக போடலாமே அப்படின்ட்டு அவர் கேட்க போய் தான் அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபோட்டோ வந்து மாலை மலையில் வந்தது சார். அவர் மூலமாக தான் என்னோடய வெளியே வந்தது. அதுக்கப்புறம் தான் ஐயா கூப்பிட்டு சைக்கிள் கொடுத்தாங்க. ஆமாங்க சார், இப்போ நான் வச்சுருக்க சைக்கிள் ஐயா கொடுத்தது தான். 12/8/2022 கொடுத்தாங்க சார். இல்லை சார், எனக்கு நான் 22 வருஷமாக போயிட்டுருக்கேன்னு மாலை மேலே வந்ததால் என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுத்தாரு. என்கிட்ட கேட்டாங்க உனக்கு என்னம்மா வேணும் சொல்லிட்டு, எனக்கு நான் வச்சுருக்க சைக்கிள் மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னா. டூ வீலர் வேறு எதுனா வேணாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு ஓடுற சைக்கிள் மட்டுமே போதும் சார்.